Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இனைக்கு நம்ம பாக்கப் போற ரெசிப்பி வந்து ஒரு சூப் ரெசிப்பி தான் பாக்கப் போறோம். பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரெஷ் கிரீன் இது பச்சை பட்டாணி வச்சு பார்க்க போறோம் நம்ம. நம்ம வந்து ட்ரையா உள்ளத வச்சலாம் பண்ணல. இன்னைக்கு நமக்கு இப்போ வந்து சீசன்ங்கறனால நிறைய கிடைக்குது. இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல பச்சை பட்டாணி சூப்ல வந்து நமக்கு இந்த பச்சை பட்டாணில ஒரு ரா ஸ்மெல் வரும். அது எதுவுமே தெரியாம இருக்கிறது தான். நம்ம வந்து இதுல கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து பண்ண போறோம். இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த சூப் எப்படி பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பச்சை பட்டாணி சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. நான் வந்து ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நல்லா நம்ம இந்த வெண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட வாசம் வந்து இதில் இறங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஆனியன் வந்து சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த கிளாஸி எஃபெக்ட் வர அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் வந்து பச்சை பட்டாணியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை பட்டாணியை கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வதக்கிக்கிறேன், ரொம்ப வதக்கலை, சும்மா லைட்டாக வதக்கிட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படி வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த சூப்பில் ஃபில்டர் பண்ணி நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த தண்ணியை ஆல்ரெடி ஒரு பேனில் வச்சுருக்கேன். இதிலேயே நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இந்த சூப்புக்கு அரைச்ச எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியோட. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் வந்து கொஞ்சமாக வேக வச்சதுலேருந்து கொஞ்சமாக பட்டாணி வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம அந்த குடிக்கும் போது ஒரு பைட்டில் இது கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை, இப்போ தான் பெப்பர் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜீரகம் வறுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா சூப் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது. இப்போ அதை நிறுத்திடலாம். நம்ம இந்த பச்சை பட்டாணியில் பண்ண சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இது சீசன், இப்போ அது நல்லாவே நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது. இப்போ அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுற இதுவும் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ இது நம்ம இப்போ சீசனில் நிறையா கிடைக்கிறதுனால இதை நம்ம வாங்கி இந்த மாதிரி சூப்பாக பண்ணி எடுத்துக்கலாம். வேறு என்ன மாதிரி வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு இதோட முழு பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.